வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனையை குரு அவர்கள் சுகமாக இருந்து வழிநடத்திக் கொடுப்பதாக. வாழ்க வளமுடன். இப்போ ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய வேதாத்திரியம் மகரிஷி அவருடைய பார்வையில அரசியல் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஏன் இதை எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில், இப்போ தேர்தல் காலகட்டத்தில் இருப்போம் நம்ம. இப்போ வெகு விரைவில் இப்போ தேர்தல் நம்ம வந்து வாக்கு அளிக்க போகிறோம் தேர்தலில். அப்போ நம்ம மகரிஷி தேர்தல் அரசியல் அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ மகரிஷி அப்படிங்கும்போது அவர் வந்து தத்துவ ஞானி அப்படிங்கிறோம். தத்துவ ஞானி அப்படின்னா சரி, பெரிய பெரிய தத்துவங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கை இல்லாம இதை தாண்டிய வேற ஏதோ ஒரு ஞானிகள் முனிவர்கள் இவங்க சிந்திக்கக்கூடிய தத்துவங்களை தான் பேசுவாருன்னு இல்லாம, மகரிஷி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிறதுல இருந்து நம்ம எங்கிருந்து வந்தோங்கிற பெரிய விஷயங்கள்ல எல்லாத்தையுமே அவர் தொட்டிருக்காரு. அவர் தொடாத விஷயமே இல்லை அப்படிங்களாம். அப்படி பார்த்தால் அவர் அரசியல் பொருளாதாரம் என எல்லாமே மனித வாழ்வை வந்து ஏதோ ஒரு வகையில நம்முடைய வாழ்க்கையோட இணைந்தது தானே. அப்படி இருக்கும் பொழுது அவரு இதை எல்லாத்தையுமே அவர் தொட்டிருக்காரு. அப்படி அவரு என்ன சொல்லியிருக்காரு அரசியலை பத்தி அப்படின்னு பார்க்கலாம். இப்ப மனிதன் வந்து எப்ப தோன்றுனானா, சும்மா ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாங்க, ஒரு 7 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றி இருக்கலாம் இந்த பூமியிலே அப்படிங்கிறாங்க. அப்படி தோன்றிய மனிதன், இப்ப நம்ம மகரிஷி சொல்லியிருக்காங்க எப்படி வந்து மனிதன் தோன்றியிருப்பான். ஒரு சடுதி மாற்றத்துல மனிதன் வந்து எல்லா இயற்கை விதிகளையும் உடைத்து கொண்டு, அதாவது ஒரு ஜீவன் இன்னொரு அதே மாதிரி ஒரு இன்னொரு ஜீவனோட தான் சேரும். அப்படி இன்னொரு ஜீவன் இல்லாம வேற ஒரு ஜீவனோட சேர்ந்தால் சந்ததி உருவாகாது. அப்படியே சந்ததி உருவானாலும் அது மலடாக இருக்கும். இப்படிங்கிற இயற்கை விதிகளை எல்லாம் உடைத்து ஒரு சடுதி மாற்றத்திலே 2 வேறுபட்ட ஜீவன்கள் சேர்ந்து அதற்கு சந்ததி உருவாகி அதுவும் மலடு இல்லாம நம்ம இப்படி மனித இனம் அப்படின்னு வந்திருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப பரிணாம வளர்ச்சியில இந்த இறைநிலையே புத்த வெளியிலிருந்து ஆரம்பித்து 6ஆம் அறிவுள்ள மனிதனாக வந்திருக்குங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அவர் வந்து நமக்கு இவ்வளவு அழகா நமக்கு தெளிவாக விளக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த மனிதன் ஒரு 7 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றிருக்கலாம்னு நம்ம ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட மனிதன் அவன் வாழ்வு தொடங்கின காலத்துல இருந்தே எப்படி வாழ்ந்திருப்பானா, கூட்டம் கூட்டமாக தான் வாழ்ந்திருக்கணும். ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த மிருகங்கள், இது இந்த பறவைகள், இது எல்லாமே முக்க இதுவா நிறைய, அதாவது பெரும்பான்மையானது பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக தான் வாழுது. ஏதோ ஒரு சில இனங்கள் தான் தனியாக வாழக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். இப்போ பூனைகள்னு பார்த்தீங்கன்னா பூனையெல்லாம் தனியாக தான் வாழுது. அது வந்து எப்பவுமே ஒரு கும்பலா இருக்கிறதே இல்லை. அது ஒரு பூனை வந்து அதோடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான் வச்சிருக்கு. அதோடைய குட்டிகளோட இருக்கும், குட்டிகளையும் பிரிச்சு விட்டுட்டு தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா மத்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான கூட்டம் கூட்டமா தான் வாழ்ந்துருக்கு. ஸோ அந்த வளர்ச்சியில வந்த மனிதனும் ஒரு கூட்டம் கூட்டமா ஒரு சமுதாய அமைப்பாக தான் செயல்பட்டு இருக்கான். இது கூட்டுறவுல தான் நடைபெற்று ஆக வேண்டும் மனிதனுடைய வாழ்வு. ஏன்னா மனிதன்கிறவன் இயற்கை வளங்களை அப்படியே தூத்தாலாவது கொஞ்சம் தனியா வாழலாம். ஆனா நம்ம அப்படி இல்லை, நம்முடைய 6ஆம் அறிவுடைய துணையால இயற்கை வளங்களை அப்படியே தூக்காமல் நம்ம அதை மாத்தி நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு, நமக்கு எப்படியெல்லாம் சௌகரியமோ நம்ம அப்படி மாத்திக்கிட்டு நம்ம தூய்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய 6ஆம் அறிவும் ஒவ்வொரு விதமா செயல்படும். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரவர்கள் அவரவர்களுடைய திறமை உபயோகித்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன சௌகரியமோ அதன்படி நம்ம ஒரு வேலைகள்ல ஈடுபடுறோம். அப்ப அதனால ஒருவர் உற்பத்தி பண்றது இன்னொருத்தருக்கு தேவையானது. சுயமாக எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்துதான் இருந்தாகணும். இப்படிப்பட்ட மனித இன வாழ்வுல இப்போ அரசியல்ங்கிற ஒரு ஆட்சி முறை தவிர்க்க முடியாத ஒரு தேவைங்கிறாரு மகரிஷி. அப்படித்தான் நமக்கு அரசியல்னு ஒண்ணு உருவாகி இருக்கணும். இப்ப 6ஆம் அறிவு இருக்கிறதுனால ஒரு சிலர் 6ஆம் அறிவை நல்ல விதத்துல பயன்படுத்துறாங்க. இன்னொரு மற்றும் சிலர் அந்த 6ஆம் அறிவையே தவறான வழியில உபயோகித்து
பிற பொருளை கவரும் அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் பொழுது அதை சரி பண்றதுக்கு ஒரு ஆட்சி முறை தேவைப்படுது, ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அப்படி ஒரு சமுதாயத்தை இனிமையான முறையிலே வழி நடத்துவதற்கு தொண்டாற்ற ஒரு சிறந்த நிறுவனமே அரசியல் அப்படிங்கிறாரு மகரிஷி. இப்போ அரசியலோட சரித்திரத்தை பார்த்தோம்னா, இப்போ முதல்ல மனிதனுடைய சரித்திரம் தான் அரசியல்ங்கிற சரித்திரம். ஏன்னா மற்ற ஜீவனங்களுக்கு அரசியல்ங்கிற பேரெல்லாம் தேவைப்படாது. அது சில இயற்கையான உந்துதல்ல அது வந்து தன்னுடைய உள்ளுணர்வாலும் அது பாட்டுக்கு வாழ்க்கையை இயற்கையோடு நெஞ்சு நடத்திட்டே இருக்கு. அப்படி நடத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு சில திருத்தங்கள் அப்பப்ப அது சரி பண்ணிட்டு அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டே இருக்கு. ஆனா மனிதனுக்கு தான் ஒரு பெரிய அரசியல் சரித்திரமே இருக்கு. இப்போ மனிதன் என்ன பண்ணா, முன்னாடி அது அவன் ஆரம்பத்துல உருவாகி வந்தபொழுது மிருகங்கள் மாதிரியே தான் வாழ்ந்திருக்கணும். அப்போ வேட்டையாடி உண்ணும், ஹண்டர்ஸ் கேதரர்ஸ்ங்கிறாங்க, வேட்டையாடி சேகரித்து அது வைத்து கொண்டு அதை தான் அதை உபயோகம் பண்ணிட்டு குடும்பம் குடும்பமாக இப்படி இருந்திருப்பாங்க. ஒரு அந்த காலத்துல தோன்றிய காலத்துல அப்படிதான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறமாக ஒரு 14,000 வருடங்களுக்கு முன்னாடி தான், அதான் முன்னாடி ஒரே இடத்துல கூட இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அங்கேயும் இங்கேயுமாக போய் ஒரு இடமாக இல்லாமல் அங்கேயும் எங்கேயும் அவன் நடந்து போகக்கூடிய இதுல எங்கெல்லாம் போக முடியுமோ அங்க போய் போய் ஒரே இடத்துல செட்டில் ஆகாம ஒரு இதுவா இல்லாம போய் 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 ஒரு வேற வேற இடங்கள்ல மாறி மாறி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற. அப்புறமாக விவசாயம்னோடு அவனுடைய அறிவுக்கு எட்டிய பிறகு இப்படி எல்லாம் பண்ணலான்னு விவசாயம் கண்டுபிடிச்ச பிறகுதான், அது ஒரு 7,000-8,000 வருடங்களுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 7,000-8,000 வருடங்களுக்கு முன்னாடி விவசாயம் கண்டுபிடிச்சவனுதான் அவன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல ஒரு ஸ்திரமாக இருந்திருக்க தொடங்கியிருக்கணும். அப்படி ஸ்திரமாக இருக்கதான் அவங்க ஒரு பழங்குடியினர்களாக மாறி இருப்பாங்க. அங்கேயே இருந்து ஏதோ ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு இதெல்லாம் அப்படியே வந்திருக்கும். அப்படி ஒரு இடத்துல தங்கும் பொழுதுதான் அப்ப என்ன ஆகிருக்கணும், அவங்க நிறைய விவசாயம் பண்ணி கொஞ்சம் அந்த விவசாய பொருட்களை சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது குடிகள் அந்த பழங்குடியினர்களிடையே அங்கங்க தங்கிய பழங்குடியினர்களிடையே சண்டை சச்சரவெல்லாம் வந்திருக்கலாம். அப்போ எதை குறித்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பெருசாக எதுவும் இருந்திருக்காது. அந்த சேகரித்து வைக்கக்கூடிய அந்த பயிர் அதை திருடுறது, ஆடு மாடுகள் இதெல்லாம் வந்து அவங்க தன்னுடைய உபயோகத்துக்காக வச்சுருந்துருப்பாங்க, அதை திருடுறது, இப்படி அந்த வளங்களை அடுத்தவர்களுடைய வளங்களை. ஏன்னா ஆறாம் அறிவில் சில பேர் அதை நல்ல விதத்திலும் சில பேர் அதை தீய வழிகளிலும் உபயோகிக்கிறாங்க. அப்போ அப்படி பண்ணும் பொழுது அந்த அப்போ வந்திருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்துறதுக்காக அரசியல், அதாவது தீர்க்கறதுக்கு ஒரு ஆள் உண்டாகி இருப்பாங்க, அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்கவர்கள் உண்டாகி இருப்பாங்க. ஸோ அப்படிதான் அரசியல்னு ஒன்று ஒரு ஆரம்பிச்சிருக்கணும். அந்த மாதிரி தீர்த்து வைக்கிறதுக்கும் ஒரு இனிமையா அந்த சமுதாயம் நடைபெறணும், இந்த சண்டை எல்லாம் இல்லாமல் ஓரளவு அமைதியா இருந்தா தானே வாழ்க்கை நடைபெறும். அப்போ அதற்காக அப்படியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு அமைப்பே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனிதன் எங்க ஒரு நல்ல ஆறு ஒரு நல்ல வளமான பகுதி இருக்கிறதோ அங்க வந்து பெரிய அளவுல வந்து எல்லாரும் தங்க ஆரம்பிச்சு அதுதான் சிவிலைசேஷன்னு சொல்ற நாகரீகங்கள் வளர்ந்த இடங்களாக இருந்தது. இப்படி பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல எங்க வந்து நல்ல நீர், நல்ல வளமான மண், நல்ல தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலை, இப்படிப்பட்ட இடங்களை தேடி மனிதன் என்ன பண்றான், இடம் பெயர்ந்து அங்க போய் பெரிய அளவுல நிறைய பேரு அங்க போய் குடிபெயர்ற போது நாகரீகங்கள் வளர்ந்தன. இப்படி எங்க பாத்தீங்கன்னா பழைய எகிப்துல நைல் நதி ஓரம் அங்க நாகரீகம், அப்புறம் மெசபட்டோமியான்னு சொல்றாங்க அங்க, அப்புறம் நார்த் அதாவது வட சைனால ஒரு அங்க ஒரு சமவெளியில அங்க நாகரீகம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா கங்கை கரையில, அங்கு கங்கைங்கிறது தான் ஒரு பெரிய வற்றாத ஜீவ நதி, அப்ப பெரிநீல் ரிவர் அப்படிங்கிறாங்க, அங்க அந்த ஒரு கரையில நாகரீகம் வளர்ந்தது. அதே மாதிரி மத்திய அமெரிக்காவில இப்படி அங்கதான் வந்து எல்லா மனிதர்கள் நிறைய பேர் போய் அங்க வந்து தங்க ஆரம்பிச்சு அங்க பெரிய அளவுல வளர ஆரம்பிக்கும் பொழுது, அப்போ அங்க எங்கெல்லாம் மனிதன் போய் இருந்தானோ
எங்கெல்லாம் இந்த நாகரீகம்னு சொல்லக்கூடியது வளர்ந்ததோ அங்கெல்லாம் அரசியல் கட்டாயமாக இருந்திருக்கும். அரசியல்ங்கிற இந்த ஆட்சி முறை கட்டாயமாக இருந்திருக்கும். இதுல வந்து இந்த மாதிரி குழுக்களாக மனிதர்கள் அங்கங்க வாழ ஆரம்பிச்சாங்க. நாகரீகம் வளர வளர மனிதனுடைய ஆறாம் அறிவுடைய செயல்பாடு மாறிக்கிட்டே வந்தது. அவன் புதிது புதிதாக அவனுடைய எண்ணங்கள் தோன்ற தோன்ற பல வகை சிக்கல்களும் பிரச்சனைகளும் சமுதாயத்துல உண்டாகிட்டே இருந்தது. இப்படி உண்டாக உண்டாக அரசியல் அப்படிங்கிற அந்த ஆட்சி அமைப்பும் மாறிக்கிட்டே வந்தது. இதுல வந்து இந்த கிரேக்க இந்த கிரீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கிரேக்கம் அங்கேயும் ரோம் ரோம் அப்படிங்கிற சொல்ற இடத்துல ரோமானிய அரசியலும் தான் ரொம்ப தழைத்து ஓங்கி வளர்ந்தது அந்த காலத்துல. அங்க நம்மளுடைய நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 2500 வருடங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால என்ன ஆச்சுன்னா, நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னு சொல்லுவோம், சிந்து சமவெளி நாகரீகம் அப்படிங்கிறது இந்திய துணை கண்டத்துல உருவானது. நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமா பேரரசுகள் உருவானது. என்னன்னா கொஞ்சம் ஒரு அரசாக ஆரம்பிச்சது, அப்படியே பக்கத்துல இருக்கிறதெல்லாம் இணைத்து 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 பேரரசுகளாக உருவானது. அப்படி உருவானது வந்து கோசல பேரரசுன்றாங்க, மகத பேரரசு, அவந்தி, இதெல்லாம் வந்து வடநாட்டுல மௌரிய பேரரசுகளும், நம்ம நாட்டுல சொல்றாங்க சோழ பேர பாண்டியர்கள் பல்லவர்கள்னு பேரரசுகள்லாம் நிறைய உருவானது. இப்படியே உருவான பேரரசுகளுக்கு நடுவுலேயே கலகங்கள் உருவானது. இந்த அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் அதற்கு கீழே குடிமக்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான அரசு முறைகள் தான் நிறைய இருந்தது. இப்போ அப்படிப்பட்ட அரசுகள் நடுவிலேயே கலகங்கள்லாம் உருவானது. இப்படி மனித குலம் அந்த மன்னராட்சி முறை தான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அந்த காலத்துல. இப்படி மனித குலம் விதவிதமாக ஆட்சி முறையிலேயே அது வந்து செயல்பட்டு கொண்டே வந்தது. இப்படியே அரசியல் இந்த பேரரசுகளாக இருந்து இருந்து உலகம் முழுக்கவும் பேரரசுகள் தான், வரைய பேரரசுகளும் சிற்றரசுகளுமாக மன்னராட்சி முறை தான் நிறைய இருந்திருக்கு. இப்படி 15-19 நூற்றாண்டு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னும் இதே மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து சிறிய சிறிய சில இடங்கள்ல சிறிய சிறிய சமஸ்தானங்களை சிற்றரசுகள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. இப்படி இருந்து இருந்து என்னவாயிட்டே வந்ததுன்னா, அந்த கன் பவுடர்னு இந்த வெடி மருந்துகள் எப்ப வந்து தெரிந்ததோ அப்போ இன்னும் தீவிரமாக அதை உபயோகம் பண்ணி போர்லாம் ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வந்து குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை இப்படி வச்சு போராடிட்டு இருந்த மனிதன் இந்த மாதிரி வெடி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னும் தீவிரமாக இன்னும் சுலபமாக இடங்களை எல்லாம் பிடிக்க முடிந்தது. அப்படி பிடித்து பிடித்து இந்த ஒரு ஒரு இடமாக மனிதன் பிடித்து இப்படியே வந்து ஒரு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது மன்னராட்சியிலிருந்து சிறிது சிறிதாக மாற்றம் பெற்றுக்கொண்டே வந்தது. அப்படி வந்து 19வது நூற்றாண்டோட முடிவிலும் 20வது நூற்றாண்டோடைய ஆரம்பத்திலும் உலகத்துடைய கடைசி பேர, அதாவது அந்த பேரரசுங்கிறது குறைந்து குறைந்து அப்படியே கடைசி பேரரசு விழுந்து விட்டதான். எப்பன்னா அந்த முதல் உலக போர் முடிவிலேயே பேரரசுகள் அப்படிங்கிறது வந்து இல்லாம போச்சு. அப்ப ஏன்னா மனிதனுடைய சிந்தனையில மாற்றம், அவனோட போரிடும் முறைகளில மாற்றம், இப்படியெல்லாம் வர வர இப்படியாக அரசியல் உலக அளவிலே மாற்றம் பெற்றுக்கொண்டே வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 20வது நூற்றாண்டுடைய தொடக்கத்திலையும் இதுலயும் தொழில் புரட்சி நடந்தது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, அறிவியல் வளர்ச்சி, நிறைய கண்டுபிடிப்புகள் அப்போ வந்து நடந்து கொண்டே இருந்தது அந்த உலக அளவுல. அது முக்கியமா ஐரோப்பிய கண்டத்திலையும் அங்கதான் வந்து நிறைய வந்து கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தது. அப்போ இப்படி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்கிற தொழில் புரட்சி ஏற்படும் போது சின்ன சின்னதா பண்ணிக்கிட்டு இருந்த தொழில்கள்லாம் என்னவாச்சு, பெரிய அளவுல மெஷின், அதாவது இயந்திரங்களை வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி உற்பத்தி பண்ண பண்ண வணிக பொருளாதாரம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு இடத்துல நிறைய அளவுல உற்பத்தி பண்ணும் பொழுது அதை சந்தைப்படுத்தணும், மார்க்கெட் பண்ணணும். அதை மார்க்கெட் பண்ணணும்னா நம்ம வந்து பல இடங்களுக்கு அதை கொடுத்தாதான் முடியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வணிக பொருளாதாரம் அப்படியே வளர்ச்சி அடைந்து அடைந்து இதோட சேர்ந்து மனித மனம் வந்து என்ன பண்ணுது, மன்னர்கள் இந்த மாதிரி ஒருத்தருடைய கீழே இருக்கக்கூடிய அளவுல இல்லை, முதிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வருது மனித மனமும். அப்படி அந்த மாதிரி முதிர்ச்சி அடைந்த எண்ணங்களினால் சிறிது சிறிதாக அங்கே
புரட்சியும் கிளர்ச்சி இதெல்லாம் ஏற்பட்டு ஜனநாயக அரசு அப்படிங்கிற ஒரு ஒரு புதிய ஒரு நடைமுறை ஒரு ஒரு கான்செப்ட் உருவானது. ஜனநாயகம்னா இப்போ ஒருத்தர் மன்னர்னா அவர் தான் இருப்பாரு, அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டே இருப்பாரு, அவருக்கு கீழே அடுத்த வாரிசு, அடுத்தது வந்து அவர் வருவார், அடுத்த அவருடைய வாரிசு வந்து அடுத்த மன்னராக வருவார். இப்படியாக நடந்து கொண்டே இருந்தது போக புதிதாக என்ன ஒரு நடைமுறைனா மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜனநாயக அரசுகள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. இப்படி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நமக்கு தெரியும், அங்கங்க பேரரசுகள்லாம் சின்ன அறுதாகி முகலாயர்கள் வந்து வடநாட்டை பிடிச்சு அவங்க கொஞ்ச காலம் ஆண்டு அவர்களும் ஆக்கி மறைந்து போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா சமஸ்தானங்களாக சின்ன சின்ன இடங்களை சில பேர் ஆண்டு கொண்டே இருந்தாங்க. அப்படியே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம கிட்ட வியாபாரம் பண்றேன்னு சொல்லி வந்து நம்ம நாட்டை பிடித்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நடுவுல மத்தியஸ்தம் பண்றேன்னு போய் இவரை அடிக்கிற மாதிரி அடிச்சு அவரையும் பிடிச்சிட்டு இப்படி அவர்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நாட்டை ஆக்கிரமித்து அவர்கள் அவர்களுடைய ஆட்சியுடைய கீழே கொண்டு வந்துட்டாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட 200 வருட காலம் நம்முடைய நாட்டை அவங்க ஆட்சி பண்ணிட்டே இருந்த பொழுது அப்புறம்தான் என்னாச்சு, நம்ம நாட்டுல சுதந்திர போராட்டம் ஒரு வெடித்து நம்ம நிறைய தலைவர்கள் காந்தி நேரு போன்ற தலைவர்களால என்னாச்சு, சுதந்திர போராட்டம் நடைபெற்று ஒரு வழியாக 1947 வருடம் சுதந்திரம் மலர்ந்தது. நம்மளுக்கு ஆங்கிலேயர்கள் கிட்டேருந்து நம்ம நம்மளுடைய நாட்டை விடுவித்து கொண்டோம். விடுவிச்ச பிறகும் சில சமஸ்தானங்கள் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது பட்டேல் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஒவ்வொரு சமஸ்தானங்கள் கூட பேசி இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த நாடாக இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடாக செய்து இதை வந்து ஒரு அதுக்கு ஒரு தனியான ஒரு அரசாங்கமாக ஏற்படுத்தப்பட்டது. இப்படிதான் நம்முடைய உலக வரலாறு அரசியல் வந்து இப்படி மாற்றம் பெற்று கொண்டே வந்தது. நம்ம நாட்டுல இந்த சமஸ்தானங்கள்லாம் என்னாச்சு, அவர்கள்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கூட பேச்சுவார்த்தை மூலமாகவும் சில நடவடிக்கைகள் மூலமாகவும் எல்லாரையும் இணைத்து இப்ப நம்ம இந்தியாங்கிறது பேரரசாக இருக்கிறோம். இப்போ இந்தியா அப்படிங்கும் போது இங்க நமக்கு சுதந்திரம் அடைந்ததுல இருந்து நம்முடைய அரசியல் எப்படி இருக்குன்னா ஜனநாயக முறையில தான் நடைபெற்று கொண்டு இருக்குது. அதாவது குடியாட்சி முறை, மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜனநாயகம். இப்படிப்பட்ட இந்த ஜனநாயக ஆட்சி முறை இங்க நடைபெற்று கொண்டே வருகிறது. இந்த ஜனநாயக முறை அப்படிங்கிறது எங்க பார்த்தாலும் இருக்கா இப்போ உலகத்துலன்னு பாத்தீங்கன்னா, உலகம் வந்து பல வகையான ஆட்சி முறைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த மாதிரி மலர்ச்சி பெற்ற பிறகும் மன்னராட்சியெல்லாம் ஒழிந்து இப்படி வந்த பிறகு எல்லா நாடுமே ஜனநாயக ஆட்சி முறையில இருந்துதான் கேட்டா இல்லை, அப்படி இல்லை. பல வகையான ஒரு ஆட்சி முறைகள் நம்ம உலகத்துல நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது வந்து மகரிஷி என்ன சொல்றாரு, என்ன விதத்துல நடந்ததுன்னா சில இடங்கள்ல டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கிற சர்வாதிகாரம், அது வந்து ஒரு தனி மனுஷன் என்ன பண்ணுவான், அவன் தான் தன்னை ஒரு தலைவனாக பிரகடனப்படுத்திக்கிட்டு அவர்கள் தான் சொல்றதையே அவங்க மற்றவங்க எல்லாம் கேட்கணும்னு நடத்துறது தான் வந்து இந்த மாதிரியான சர்வாதிகாரம், சர்வாதிகார ஆட்சி முறை. அப்புறம் கேபிட்டலிசம்னு நடந்தது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பொருள் வளம் பெற்றவர்கள் அவர்கள் வணிகர்கள் இவங்க வந்து தன்னுடைய பொருட்களை பாதுகாக்கவும் தங்கு தடை இல்லாம அந்த வளத்தை உயர்த்தி கொள்வதற்கும் வகுத்து கொண்ட ஆட்சி முறை தான் கேபிட்டலிசம் அப்படிங்கிறாரு. சோசியலிசம்னு நடந்திருக்கு. சோசியலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கேபிட்டலிசம் பார்த்து கொஞ்சம் வெறுத்து போய் இப்படி இருந்தா சரிப்படலையேன்னு நினைச்சு என்ன பண்ணிருக்காங்க, சமுதாய நலம் காக்கிறதுக்காக ஒவ்வொருவரும் அமைதியா வாழணுங்கிறதுனால அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எளியவர்களும் சமுதாய நல நோக்கமுடையவர்களும் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு ஆட்சி முறை, அதாவது எளியவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்து ஏற்படுத்திய ஒரு ஆட்சி முறை இந்த சோசியலிசம் அப்படிங்கிறாங்க. கம்யூனிசம்னு ஒண்ணு இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல குவிந்து கிடக்கக்கூடிய ஒருத்தர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளை சட்டத்தை கொண்டு மற்றவர்களும் பங்கு போட்டுக்கொள்ள ஒரு ஆட்சி முறை, அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி முறை தான் கம்யூனிசம் அப்படிங்கிறாங்க. ஜனநாயகம்னு சொன்னா மக்களால் மக்களுக்காக மக்களே, மக்களில் இருந்தே பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்கிறது ஜனநாயகம். இப்படிப்பட்ட ஆட்சி முறைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு.
இந்த கேபிட்டலிசம் எடுத்தீங்கன்னா சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி, கனடா, யூகே இங்கெல்லாம் வந்து இப்போ இதுதான் நடந்துட்டுருக்கு. சோஷியலிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரஷ்யான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரஷ்ய அரசில் இப்போ நடந்துட்டுருக்கு. கம்யூனிசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா, கியூபா இந்த மாதிரி இடத்துலையும். டிக்டேட்டர்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் கொரியாவில் நடக்குது. நிறைய ஆப்பிரிக்கன் நாடுகள்லாம் இந்த டிக்டேட்டர்ஷிப் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ டெமோக்ரஸிங்கிற ஜனநாயகம் நமக்கு தெரியும், யுஎஸ், யூகே, இப்போ நம்முடைய இந்தியா, இப்படி இன்னும் சில நாடுகளில் இந்த ஜனநாயக ஆட்சி முறை நடந்துட்டுருக்கு. இப்போ மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பார்வையிலே அவர் வந்து ஒரு கவியை எழுதியிருக்காரு, ஞானக்களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு கவியை, அந்த ஒரு இதில் ஒரு கவி எழுதியிருக்கிறார். கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம் வேண்டாம், கெடுமதியால் லஞ்சம் வாங்கும் ஆட்சியாளர் வேண்டாம், ஓட்டுக்காக காசு வாங்கும் கொடுக்கும் ஆட்சி வேண்டாம், உழைப்போரை நசுக்கும் சர்வ அதிகாரம் வேண்டாம், நாட்டு நலம் காத்து பொதுநலம் பேணி வாழும் நல்ல கல்வி ஆட்சி மூலை வளர வழி காண்போம், பாட்டுகளில் கூத்துக்களில் கற்பொழுக்கம் காப்போம், பரந்த அறிவில் உழைப்பை பங்கு போட்டு கொள்வோம் அப்படின்னு ஒரு இதை எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எவ்வளவோ ஆட்சி முறை எல்லா மனிதன் அவன் ஒரு அவரோட அந்த நாட்டுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, அவரவர்களுடைய மன பாவத்துக்கு ஏற்ப நிறைய ஆட்சி முறையை கொண்டு வந்தாலும் எதுவுமே வந்து ஒரு சரியான ஒரு முறையாக இதுவரையில ஒரு இதுவாக உருவாக்கப்படவில்லை. மக்களை திருத்தி நல்ல பாதுகாப்பு அளித்து, நம்ம வாழ இயலாதவர்களுக்கும் வாழ தெரியாதவர்களுக்கும் வாழ்வளித்து காக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஆட்சி முறை செயல்படணும். அப்படி பிறர் நலம் காக்கிற நல்ல எண்ணம் உள்ளவர்கள் வந்து இதை வந்து செய்யணும். உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாதான் இதெல்லாம் நடக்கும். அக்கறை உள்ளவங்க மாதிரி நடிக்கிறவங்க வர்றதுனால தான் என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு ஆட்சி முறையுமே சரி வர வரவில்லை. எதுவுமே வந்து மக்களுக்கு நிஜமாகவே மக்களுக்காக உருவாக்கப்படும் இந்த ஆட்சிங்கிறது எல்லாமே மக்களுக்கு தான். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஆட்சி முறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்காக உருவாக்கப்படும் தான். ஆனால் அது மக்களுக்கு நன்மை செய்கிறதாகவே இல்லை. எந்த ஒரு ஆட்சி முறையிலே கூட மகரிஷி என்ன சொல்கிறான்னா, மனிதன் இதுவரைக்கும் அச்சமில்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகவே இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ நமக்கே தெரியும், நம்மளே இப்போ ஒரு நம்மளுடைய குடியரசு தினமோ ஒரு சுதந்திர தினமோ எது வந்தாலும் ஒரு பிரதம மந்திரி உரையாற்றுகிறார்னா ஒரு சர்வ சுதந்திரமாக அவர் நின்று உரையாற்ற முடியுமா? கிடையவே கிடையாது. ஒரு புல்லட் ப்ரூஃப் கார்ல வர வேண்டியிருக்கு, ஒரு புல்லட் ப்ரூஃப் இடத்துல நின்றுட்டு அப்படிதான் அவர்கள் உரையாற்றணும். அப்ப அவரு வரத்துக்கு முன்னாடி ஒரு இன்னும் வர 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 இது அதிகமாகிட்டு தான் போதே உடைய அது வந்து குறைவுபடுற மாதிரி தெரியல. ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றாங்க, ஒரு பாதுகாப்புக்காக பல பேரைய வந்து அவங்க வந்து ஈடுபடுத்தி ஒரு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதே நடந்துடக்கூடாதேன்னு ஒரு மாதிரி ஒரு பதட்ட நிலையில தான் எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குறைபாடு உள்ள ஆட்சி முறையாகவே தான் எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் இப்போ நம்ம மாற்றணும். நம்ம இப்ப நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி நிலை தான் இருக்கு. உலகம் முழுக்கவும் இது போன்ற நிலை தான் இருக்கு. நம்ம நாடு இயற்கை வளம் நிறைந்தது, மெய்ஞான வளம் நிறைந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய இந்த நிலையில இருந்தாலும் எதுவும் ஏழ்மை, ஊழல், திறமையின்மை, குழப்பங்கள், வன்முறை, இப்படி மக்களுடைய வாழ்வு சீர்குலைந்திருக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலையில தான் நம்ம நாடும் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, ஆன்மீக குறைபாடு. அதாவது நம்ம சரியான ஒரு கல்வி முறை, சரியாக என்ன தெரிந்து கொள்ளணுமோ மக்கள் அதை அவர்கள் தெரிந்து கொள்ள தவறியதால் அந்த ஆன்மீக குறைபாடு தான் காரணம். இப்படி இந்த ஆன்மீக குறைபாடு இருக்கிறதுனால தான் மக்களுக்கோட குறைந்தபட்ச தேவைகளான இந்த உணவு, உடை, உறைவிடம் இது கூட கிடைக்காம அல்லாடுற மக்கள் ஏராளமானோர் இருக்காங்க. இந்த ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படணும்னா இதுக்கு முதல்ல இந்த அடிப்படை தேவைகள்லாம் ஒருத்தருக்கு வந்து பூர்த்தி அடைந்தால்தான் அவர்கள் அந்த துறையில அவங்க மனதை செலுத்த முடியும். அந்த மாதிரி சேர அவங்க எல்லா மக்களுடைய தேவைகளும் பூர்த்தி ஆகணும்னா சில பொருளாதார சீர்திருத்தங்கள்லாம் வேணும். இந்த பொருளாதார சீர்திருத்தம் வேணும்னா சில அரசியல் சீர்திருத்தங்கள் வேணும். இப்ப மகரிஷி வந்து பொருளாதார சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொன்னா அவர் நிறைய சொல்றாரு. அழகா வந்து அது சுருக்கமா எல்லாமே பொதுவுடைமையாக்கணும் அப்படிங்கிறாரு.
இப்போ அதுக்கு எதிர்ப்பதமாக தான் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே பொது உடைமையாக்கி மனிதனை இந்த விலங்குகள்ல இருந்து விடுவிக்கும். என்னன்னா, ரொம்ப சம்பாதிக்கணும், தான் சேர்த்து வச்சுக்கணும், தன்னுடைய கல்விக்காக குழந்தைகள் கல்விக்கு சேர்க்கணும், நம்மளுடைய சுகாதாரம், அதாவது நமக்கு உடம்பு உடல் நலம் சரியில்லைன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். இப்படி நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் மனிதன் இப்படி நடந்து கொள்கிறான். அப்படிப்பட்டதெல்லாம் அவளை விடுவித்து எல்லோருக்கும் சமமாக வேலை, எல்லோருக்கும் சமமாக பொருளாதாரம், இப்படிப்பட்ட இதெல்லாம் வரணும்னா எல்லாத்தையும் பொது உடைமையாக்கி எல்லாருக்கும் எல்லாம் பகிர்ந்து அளிக்கப்படணுங்கிறது சுருக்கமா இவருடைய பொருளாதார சீர்திருத்தம். இது வரணும்னா ஒரு அரசியல் சீர்திருத்தம் உண்டாகணும். அதாவது அரசியலமைப்பு சரியா இருந்தா தானே இப்படி எல்லாம் நடக்க முடியும். அப்போ நம்முடைய அரசியல்ல சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. என்ன குறைபாடுன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு அலுவலகத்துல ஒரு எழுத்தர் வேலை, ஒரு கிளர்க் வேலைக்கு போகணும்னா கூட தகுதியெல்லாம் நிர்ணயிச்சிருக்கும். இவர்கள் இது படிச்சிருக்கணும், இது இவ்வளவு நேரம் இவ்வளவு வேலை பார்த்துருக்கணும், இவ்வளவு அவங்களுக்கு அனுபவம் இருக்கணும்லாம். ஆனா பாருங்க, அரசியல் தலைவர்களாக ஆகக்கூடியவர்களுக்கு தகுதியே தேவை கிடையாது. அவர்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி நம்ம தகுதியே தேவையில்லைன்னு வச்சதுனால விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, சாதி மதம் தொழில் இதால எல்லாரும் கூட்டு சேர்ந்து கொண்ட சில கட்சிகள் அப்படிங்கிறது அரசியலை அவங்க கைப்பற்றி கொண்டு அவங்க நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ மகரிஷியுடைய முதல் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்சி ஆட்சி முறை மாறணும் அப்படிங்கிறாரு. கட்சிகளாக நம்ம ஒன்று உருவாக்கி கொண்டு அது வந்து தேர்தலில் போட்டிட்டு அப்படிங்கிறத மெதுமெதுவாக மாற்றம் கொண்டு வரணும். ஏன்னா கட்சின்னு ஆரம்பிக்கும் பொழுது குறுகிய நோக்கம் கொண்டவர்கள் ஒன்று கூடி கட்சிகளை ஆரம்பித்து ஆட்சியை கைப்பற்றி கொண்டு அவர்கள் வந்து ஆட்சியை நடத்தி அரசியலை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு கட்சியின் ஆரம்பிச்சு அதை நடத்துறதுக்கு பணம் வேண்டும், அந்த தேர்தலில் செலவு பண்றதுக்கு பணம் வேண்டும். இதை வந்து இந்த பணத்தை எப்படி அவங்க கிடைக்குதுன்னா, அவங்க அது நன்கொடையாகவோ சில பெரிய பண முதலாளிகள் அவங்கக்கிட்ட வியாபாரம் நடத்துறவங்க வணிகம் நடத்துறவங்கிட்டேந்து பணம் வாங்கிக்கிறாங்க, இல்லை லஞ்சமாக வாங்கிக்கிறாங்க, இதை பெற்றுக்கிட்டு தான் செலவு பண்றாங்க. அப்படி வாங்கினவர்கள் அவங்க வந்து வாங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு யாரிடமிருந்து வாங்கினார்களோ அவர்களுக்கு சில நன்மைகள் சில உபகாரங்களை அவங்க செஞ்சுதான் ஆகணும். அப்படி அவங்க செய்ய போய் தான் இப்படிதான் அது வந்து ஒரு ஒரு சுழல் மாதிரி சிக்கிக்கிட்டு வெளிய வர முடியாம மாட்டிக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கு. இப்படி கட்சியில ஆட்சி நடக்கும்பொழுது அது வந்து ஏழை மக்களை ஒரு அவங்களுக்கு நல்லது பண்றாங்களோ இல்லையோ, ஏழை மக்களை தங்கள் விருப்பம் போல அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. பொது நலம் இழந்த சுயநலம் கொண்ட ஆட்சியாளர்கள் தான் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு மகரிஷி சொல்கிறார். இப்படி இருக்கிறதுனால கட்சி ஆட்சி முறை கட்டாயமாக மாறணும். இப்படி இருக்கிறவங்க கூடி செய்யக்கூடிய சட்டங்கள் எப்படி இருக்குன்னா, அதுல நிறைய பொத்தல்கள் லூப் ஹோல்ஸ் வச்சுதான் அவங்க சட்டங்களையே உருவாக்குறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சட்டங்கள் அந்த பொத்தல்கள் வழியாக அவங்க வெளியில வந்துடலாம். அவங்க அவங்க லஞ்சம் கொடுத்து வாங்கி இப்படி பண்ணி தான் மக்களுடைய வாக்கு சீட்டை கூட இப்ப என்ன பண்றாங்க, பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் செய்யக்கூடிய ஆட்சி முறையாக தான் இந்த கட்சி ஆட்சி முறை இருக்கு. இப்ப இதை மாற்றணும்னா கட்டாயமாக நமக்கு என்ன தேவைன்னா, சில சீர்திருத்தங்கள் தேவை இருக்கு. இந்த சீர்திருத்தங்களை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம ஏற்கனவே ஜனநாயக முறைங்கிற குடியாட்சி முறையில தானே இருக்கோம், அந்த முறையிலேயே மெதுவாக நம்ம சீர்திருத்தங்களை ஒன்னொன்னாக இது பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். காலத்துக்கு ஏற்ப நம்ம நிறைய வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கும். நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது நமக்கு அப்ப என்ன ஒரு நிலை இருந்ததோ அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசியல் சட்டம் ஒன்று அவசரமாக ஏற்றிட்டாங்கிறாரு மகரிஷி. என்ன சொல்றாரு, கட்சி ஆட்சி முறை மாறணும், முக்கியமாக அதற்கு அரசியல் சட்டம் நம்ம இருக்கு இல்லையா, அந்த அரசியல் சட்டமே மாறணும். அதாவது கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் நம்ம, இந்த கான்ஸ்டிடியூஷனை மாத்தி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை மாத்தி அமைக்கலாம், இல்ல ஒரு புதிய அரசியல் சட்ட அமைப்பையே உருவாக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த போது நமக்கு கிடைத்த ஒரு அரசியல் சட்ட அமைப்பு அது அவசர அவசரமாக இப்ப நாடை வந்து உருவாக்கி சுதந்திரம் வாங்கியாச்சு, இப்ப நம்ம தான் ஆளணும். அப்போ நம்ம வந்து ஒரு அவசர கதியில
ஒரு சட்டத்தை வந்து ஒரு ஆலோசனையெல்லாம் பண்ணினாங்க. ஆனா அது எதுல வந்து அது வந்து சார்ந்து இருந்ததுன்னா, நம்ம ஆண்ட பிரிட்டன் அந்த பிரிட்டிஷ் இவங்களுடைய அரசியல் சட்டமைப்பு வந்து அதை சார்ந்துதான் நம்மளுடைய சட்ட அமைப்பை வரைந்தார்களாம். அதுவும் நிறைய நேரம் இல்லை. அப்போ அதை வந்து இயற்றினவர்களுடைய விருப்பு வெறுப்புகள், அவர்களுடைய மனோபாவம், இது எல்லாமே இந்த சட்ட அமைப்புல பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. இது தவிர்க்க முடியாதது. அவங்களுக்கு போதிய அவகாசமும் இல்லை. நமக்கு தேவையான பொருளாதார இதெல்லாம் யோசித்து செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இல்லை அவகாசம். அதனால ஒரு அவசர கதியில ஏற்றப்பட்டதுதான் நம்முடைய அரசியல் சட்டம் அப்படிங்கிறாரு மகரிஷி. இந்த முந்தைய சட்ட அமைப்பு இருந்த வழிகாட்டி வந்து பிரிட்டன்ல எழுதப்படாத அரசியல் சட்டத்தை பார்த்துதான் எழுதியிருக்காங்க. அது அவங்க எழுதியிருக்கிறது அப்படின்னா அவங்க நாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஆனா இது நம் நாட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை. இப்படி எழுதப்பட்ட சட்ட இதுல நம்மளுடைய நாட்டுல இந்த மாதிரி சட்ட வல்லுநர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அதை வந்து உருவாக்கினாங்க. ஆனா அப்போ அந்த இந்த காரணங்களாலதான் இது வந்து நம்ம நாட்டிற்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய வகையில அது இல்லை. அந்த அளவுக்கு அவங்க அவகாசம் இல்லைன்னாலும் எழுதிட்டாங்க. அப்புறம் ஒரு அடிப்படை உரிமைகள்னு ஒரு இதெல்லாம் சேர்த்து விட்டுட்டாங்களா என்னன்னா, மகரிஷி சொல்றாரு நம்ம இதெல்லாம் சரியா பண்ணலங்கிற ஒரு உறுத்தல் அவங்கள்ட்ட இருந்திருக்கும். அதை வந்து அவங்க எப்படி தீர்த்துக்கிட்டாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சில விஷயங்களை சேர்த்து விட்டு அவங்க தன்னுடைய மன உறுத்தலை தீர்த்து கொண்டனர் அப்படிங்கிறார் மகரிஷி. ஸோ அப்ப இப்போ இருக்கக்கூடிய சட்ட வரைவு நமக்கு ஏற்றதாக இல்லை. அப்போ இதை நம்ம மாத்தி ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சமுதாய நல வழிகாட்டி திட்டம் ஒன்று அமைக்கணும். புதிதாக ஒரு தலைவரின் கீழே நிபுணர் குழு அமைத்து நம்ம அரசு இதை அமைத்து அதன் கீழே அரசியலை நடத்தணும் அப்படிங்கிறார். சரி, எப்படி நடத்த முடியும், எப்படி இதை மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஜனநாயக முறையில இருக்கிறதுனால ஜனநாயக முறையிலேயே மாத்திக்கிட்டு வரணும் அப்படிங்கிறார். எப்படின்னா, இந்த அரசியலமைப்பு சட்டத்துல நம்ம சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ளணும்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் நம்ம வைக்கக்கூடிய முதல் அடி. நம்ம அரசியலை மாற்றணும்னா நம்ம வைக்கக்கூடிய முதல் அடி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சீர்திருத்தங்கள் செய்யணும். செய்ய முடியலன்னா புதிய அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கணும். இப்ப இதை எப்படி நம்ம மக்களாட்சிங்கிற ஜனநாயக முறையில செய்யலாம்ங்கிறத அவரு சொல்றாரு. எப்படின்னா, இந்த சட்டத்தை இப்போ வந்து நம்ம கட்சி ஆட்சி முறை தானே நடந்துட்டு இருக்கு, அதனால ஏதாவது ஒரு கட்சி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாற்றங்கள் பொருளாதாரத்திலே சமூகத்திலே அரசியல்ல வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி கிட்ட சொல்லி அவர்கள் வந்து தன்னுடைய அந்த இது வெளியிடுறாங்க இல்லையா தேர்தல் அறிக்கை, அதுல இவங்க ஒரு அந்த தேர்தல் வரும்பொழுது தேர்தல் அறிக்கையில நாங்க இதையெல்லாம் செய்வோம் நம்ம ஆட்சிக்கு வந்தான்னு சொல்ல வைக்கணுமா. இப்படி சொல்ல வச்சு அப்படி அவங்க யாராவது ஒத்துக்கிட்டா ஒரு தேர்தல் கட்சியில இப்ப இருக்கக்கூடிய கட்சிக்கிட்டே சொல்லி இதெல்லாம் சரிய வைக்கலாம். அப்படி எந்த கட்சியுமே ஒத்துக்கலைன்னா புதிதாக ஒரு அரசியல் கட்சி இதுக்குன்னே உருவாக்கி நம்ம இதை வந்து தேர்தல் அறிக்கையில வச்சு நம்ம இதை இந்த மாதிரி எல்லாம் செய்வோம் வந்தா நாங்க சீர்திருத்தங்கள்லாம் செய்வோம்னு நம்ம சொல்லி அந்த கட்சியை வந்து தேர்தலில் போட்டியிட வைக்கணும். இப்படி எந்த அரசியல் கட்சி இந்த லட்சியத்தை எடுத்துக்க தயாராக இருக்கோ அது கிட்ட கொடுத்துடலாம், இல்ல புதிய அரசியல் கட்சி உருவாக்கலாம். இப்படிதான் வந்து மகரிஷி இதுவா சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணும், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்கக்கூடியதா, சாத்தியமா அப்படின்னு தோணும். இப்போ இதெல்லாம் கட்டாயமாக நம்ம ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு புனிதமான நோக்கத்திற்காக செய்யறதுனால கட்டாயமாக இது சாத்தியம் தாங்கிறாரு. புதிய கட்சியை உருவாக்கி அதுக்கு துண்டு பிரச்சாரம் பேச்சு வானொலி இப்ப இருக்கவே இருக்கு நிறைய ஊடகங்கள் இந்த மாதிரி இதில் மூலமாக பிரச்சாரம் செய்து இந்த பொருளாதார புரட்சியை பத்தி ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இது அதனால கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை விளக்கி தேர்தல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமையணும். அதுக்கு பலகாலம் ஆகலாம், ஆனா நம்ம நம்பிக்கை இழக்க கூடாது. சிலர் ஆரம்பித்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த செயல்ல ஈடுபட்டாலும் அது ஒரு கட்டாயமாக ஒரு பெரிய நிறுவனமாக ஆகி போராடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கறாரு. எப்பவுமே உலகத்துல இருள் இருக்கிறது அப்படின்னா அது ஒரு விளக்கால சரி செஞ்சிட முடியாது, நிறைய விளக்குகள் தேவைப்படுகிறது. அப்படி நம்மளுடைய சீர்திருத்தங்கள்லாம்
பண்ண பண்ண ஒரு சாதாரண மனிதனும் பயன்பெறுவான். அதுக்காக நம்ம யாராவது ஒரு சிலர் இந்த செயலை ஆரம்பித்தா கூட கட்டாயமாக இது வெற்றி பெறும்னு அவரு நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். இந்த ஓட்டு வாங்கி ஒரு கட்சி அரசியல்லையே நம்ம அந்த ஓட்டு வாங்கி நம்ம நாடு அது ஒரு ஆட்சிக்கு வந்து நாடு முன்னேற ஆரம்பித்த உடனே இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய பொருளாதார சமூக சீர்திருத்தங்களை அடிப்படை உரிமைகளுடைய தெளிவான சிந்தனை கொண்ட ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு அறிஞர்கள் குழு உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்ப ஒரு அறிஞர்கள் அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய மக்களின் நலன் மேல் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கி அவர்களை நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு தலைவர்கள் அவர்கள் அவர் வந்து இந்த அறிஞர்கள் குழுவுக்கு தலைமை தாங்கணுமா, இப்படி எல்லா மாற்றமும் நல்ல ஒரு வகையில இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு முன்னாடியே வச்சு எல்லாத்துக்கும் சம்மதம் பெறணும் அப்படிங்கிறாரு. இப்படி சம்மதம் பெறுவதற்கு நாட்டை மாற்றுவதற்கு ஒரு அவசர நிலையை கூட பிரகடனம் பண்ணலாங்கிறாரு. எமர்ஜென்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முன்னாடி வந்து 1970s இந்திரா காந்தி அம்மையார் அவசர நிலை பிரகடனம் பண்ணார். அப்படி அவசர நிலைன்னா எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு ஒரு ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்காக இந்த நிலையை பிரகடனம் பண்றோம். நம்ம அப்ப பிரகடனம் பண்ண அவசர நிலைக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வந்து ஒரு புனிதமான நோக்கத்திற்காக செய்கிறோம், அதனால இந்த தவறு எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு மகரிஷி. ஒரு அவசர நிலையை அவசர சட்டத்தை பிறப்பித்து இந்த குடியாட்சி சட்டமன்றம் இது எல்லாமே குறுகிய காலத்திற்கு நிறுத்தி வைத்து இந்த ஒரு சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து எந்த சக்தியோடைய இடையூறும் இல்லாமல் நம்ம இதை கொண்டு வரணும்னா அவசர நிலை தேவை. சிறிது காலத்திற்கு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இந்த புதிய அரசியலை கொண்டு வந்து இதுல பொருளாதார நிறுவனங்களை நம்மளே தொடங்கிய இந்த அரசே தொடங்கி இதை வந்து நம்ம வந்து பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வந்து நாம ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கணும். இந்த புதிய அரசியல் அமைப்பு அவர் சொல்றாரு இரண்டு வகையில பிரிச்சுக்கணுமா. புதிய அரசியல் அமைப்ப ரெண்டு வகை, அதாவது ஒன்னு ஒன்னுத்த பாக்குறது இன்னொன்னு வந்து சில விஷயங்களை பாக்குறதுன்னு. ஒரு முதல் அமைப்பிரிவு என்ன பண்ணணும்னா சட்ட ஒழுங்கு வரி பாதுகாப்பு வெளிநாட்டு தொடர்பு இதையெல்லாம் கவனிக்கிற ஒரு நிர்வாகமா. இரண்டாவது பிரிவு என்ன பண்ணுதுன்னா நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் கல்விக்கு ஆரோக்கியத்துக்கு வயதான வலுவற்ற குடிமக்கள் இவர்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் நம்ம சொல்றது இல்லையா சமூக சீர்திருத்தங்களை கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒண்ணு உருவாக்கணும். இது ரெண்டு பிரிவுகள். இதுல ரெண்டாவது பிரிவுக்கு பேரு நேஷனல் சோசியல் செக்யூரிட்டி ட்ரஸ்ட் அப்படிங்கிறாரு, தேசிய சமூக பாதுகாப்பு அமைப்பு. இப்படி ஒன்றை உருவாக்கி இப்படி எல்லாத்தையும் மாத்தணும், அனைத்தையும் தேசிய மயமாக்கி இதெல்லாம் பண்ண பண்ண என்ன ஆயிடுமா, சட்டமன்றம்னு ஒன்று தேவையப்படாதான். சட்டங்கள் இயற்றுவதற்கான தேவை இருக்காது. நீதிமன்றத்துல போய் இவ்வளவு வழக்குகள் தேங்கி கிடக்கு பாருங்க. இப்ப அரசு வந்து எல்லாத்தையும் சீர்படுத்திக்கிட்டே வரும்பொழுது எல்லா விதமான வழக்குகளும் நிறைய குறைந்து கொண்டே வந்துவிடும். அப்போ எவ்வளவு நமக்கு வந்து பணம் மிச்சப்படும். மருத்துவம், உளவியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம், அறிவியல் இந்த துறையில சார்ந்த அறிஞர்களை அவர்களை தான் இந்த சமூக பாதுகாப்புன்னு சொல்ற NSST-க்கு அந்த அமைப்புல உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் அவங்கள தான் இருக்க வைக்கணும். இப்படிப்பட்டவர்களை நம்பி நம்முடைய நாட்டுடைய வளத்தையும் நலனையும் அவர்கள் கையில் ஒப்படைத்து நம்ம நாட்டை நடத்தி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறாரு. இந்த நாட்டுடைய வளத்துடைய பாதுகாவலர்களாக இந்த நாட்டுடைய அறிஞர்கள் குழு இருக்கும். நம்ம கட்சி ஆட்சி முறையை மாற்றி அறிஞர்கள் குழுவின் மூலமாக நம்ம நாட்டை நடத்துவதற்கு இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் தேவை. இந்த இப்படி பண்ணிட்டு வந்தோம்னா நம்முடைய எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல மேம்பட்ட வகையில தீட்டி நாட்டில வளமையை உருவாக்க முடியும். சரியான பாதையில நம்ம வந்து இவர்கள்லாம் நம்மளை வழிநடத்தி செல்வார்கள் அப்படிங்கிறாரு. இப்படிதான் மகரிஷி வந்து நம்ம நாட்டில அரசியலை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறாரு. அரசியல் மாறணும் அப்படின்னா பொருளாதாரம் நல்ல வகையில ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படணுங்கிறது தான். உலகமே அமைதியாகணும், உலகம் முழுவதும் ஒரே பேரரசு ஒரே அரசுக்கு கீழே வரணுங்கிறது தான் மகரிஷியுடைய கனவு. அந்த கனவிற்கு இப்படிதான் ஒவ்வொரு நாட்டிலும் இப்படிப்பட்ட அரசியல் மாற்றங்கள், இது நம்ம நாட்டுக்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல. இந்த நம்ம இப்ப நம்ம இங்க இருக்கிறதுனால நம்ம நம்ம நாட்டை பத்தி பேசிக்கிறோம்,
ஆனா இது ஒவ்வொரு நாட்டிலும் நடைபெற வேண்டிய ஒரு நடைமுறை. இப்படியே வந்தா உலகம் முழுவதும் ஒரே அரசுக்கு கீழே வருவதற்கான ஒரு படியாக இது அமையும். இப்படி நம்ம சீர்திருத்தங்கள்லாம் வரணும். இப்பதான் நம்மளுடைய தேர்தலில் சில விதிமுறைகள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். இப்ப நமக்கு தேர்தல் நடக்க போது இப்ப கூட ஒரு புதுசா ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, குற்ற பின்னணி உடையவர்கள், அதாவது ஏதாவது கிரைம் ரெக்கார்டு இருக்கவங்க, இவங்கெல்லாம் கூட இப்ப வந்து நமக்கு தெரியும், அப்படிப்பட்டவர்கள் கூட தேர்தலில் நின்று ஆட்சியில வந்துடுறாங்க, ஆட்சியாளர்களாக வராங்க. சொன்ன மாதிரி ஒரு சாதாரண அலுவலகத்துல வேலை பண்ணா போனா கூட குற்ற பின்னணி இருக்கிறவங்களை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, குற்ற பின்னணி இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு ஆட்சியாளர்களாகவே வராங்க. இப்போ என்ன ஒரு சீர்திருத்தம் இந்த தேர்தலில் வந்திருக்கு அப்படின்னா, யாருக்கெல்லாம் குற்ற பின்னணி இருக்கோ அந்த கட்சிகள்லாம் குற்ற பின்னணி நம்ம அவங்க நிறுத்துற வேட்பாளர்கள்ல யாருக்காவது குற்ற பின்னணி இருந்தால் அதை பற்றிய தகவல்களை ஒரு 3 முறை, இந்த தேர்தல் நடக்கிற ஒரு 48 மணி நேரத்திற்கு முன்னாடி வரை ஒரு 3 முறை அந்த விவரங்களை, அந்த வேட்பாளர்கள், இந்த வேட்பாளர்களுக்கு இந்த குற்ற பின்னணி, இவர்கள் மேல இந்த இந்த கிரைம் வந்து அதை பற்றின குற்றம் அவர்கள் புரிந்ததற்கான ரெக்கார்டு இருக்குன்னு அதை பற்றின ஒரு விவரத்தை அவர்கள் கொடுக்கணுமா. இதுல ஊடகங்கள்ல, செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள், அந்த மாதிரி இதுல வந்து அவங்க கொடுக்கணுங்கிற ஒரு புதிய நடைமுறை இப்ப வந்திருக்கு. இது கூட வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, இந்த கட்சி இவ்வளவு வேட்பாளர்கள், குற்ற பின்னணியுடைய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சோ இது ஒரு வரவேற்கத்தக்கது. நமக்கு முன்னாடி இல்லாத ஒரு சில இது வந்து நமக்கு இப்ப வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் வந்திருக்கு. அதாவது முன்னாடி எல்லாம் நம்ம வந்து நமக்கு யாருக்கும் பிடிக்கல, எனக்கு எந்த வேட்பாளருமே பிடிக்கல அப்படின்னு சொன்னா கூட நமக்கு வேற வழியே இல்லை, யாராவது ஒருத்தருக்கு குத்தி தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம வந்து செல்லாத ஓட்டாக நிறைய இதுக்கு குத்திட்டு செல்லாத ஓட்டா மாத்திட்டு தான் வர ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை இப்ப வந்து மாத்தி என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு யாரையுமே பிடிக்கலைன்னா இந்த நோட்டான்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு, எனக்கு இதுல யாரையுமே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு இடம் இருக்கு. அதுல நீங்க இது வாக்களிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு யாரையும் பிடிக்கலங்கிற உங்க கருத்தை அங்க பதிவு செய்யலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை வந்துருச்சு இப்போ. ஸோ இதுவும் ஒரு வரவேற்கத்தக்கது தான். இன்னொரு நடைமுறை சொன்னாங்க, ஆனா அது இன்னும் வரல. அதாவது இந்த நோட்டாங்கிறது ரைட் டு ரிஜெக்ட், எனக்கு நிராகரிப்பதற்கு உரிமை, எனக்கு யாரும் பிடிக்கலன்னு நிராகரிப்பதற்கான உரிமை. இன்னொன்று ரைட் டு ரீகால் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாச்சு, அந்த மனிதர் இப்பொழுது எங்களுக்கு திருப்திகரமாக செயல்படவில்லை, ஏன் அதனால நாங்கள் அவரை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு அவர் தேவையில்லை, அவர் வேற ஒருத்தரை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, நாங்கள் வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளும் அந்த உரிமையை இன்னும் வந்து எந்த அரசியல் கட்சியும் துணிவாக அரங்கேற்றவில்லை. ஏன்னா அவங்களுக்கே அது பிடிக்காது, அது அவங்களுக்கே ரொம்ப அசௌகரியம், எனக்கு இந்த எம்எல்ஏயோ எம்பியோ சரியாக செயல்படவில்லைன்னு அவங்கள திரும்ப வந்துடணும்னு இந்த எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு ஒரு இது கொடுக்கலாம், அதாவது பிராது கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு இன்னும் உருவாகலை. ஏன்னா அது அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப தொல்லைகளை உண்டு படுத்துங்கிறதுனால அதை இன்னும் கொண்டு வரல. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம மகரிஷி வந்து சொல்லியிருக்கக்கூடிய அரசியல் சீர்திருத்தங்கள் இப்போ கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா, பா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தோணினாலும் அவர் சொல்ற மாதிரி ஒரு சிலர் இதை ஆரம்பித்தே ஆக வேண்டும். ஆரம்பிக்க ஆரம்பிக்க அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாறும், மாறி மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். நம்ம இப்போ இந்த தேர்தலிலேயே நம்ம ஒரு மனசு இதோட நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம சிந்தனை செய்து பண்ணணும். இப்போ மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, வாழ தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆழ தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும், கோழை கயவர் கொலைஞர் தடியர்கள் ஏழை நோயுற்றோர் எங்குமே காட்சியாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இல்லாம நம்மெல்லாம் வாழ தெரிந்து வாழ வேண்டும். நம்மளுடைய சிந்தனை ஆற்றலை இங்க தூண்டி விடுறாங்க. நம்ம மனவளக்கலையில சிந்தனை செய்து நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வதற்கு சிறப்பான ஆட்சி முறை வர வேண்டும் என்று நம்ம அனைவருமே வாழ்த்தி கொண்டே இருப்போம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக மிக நன்றி. இந்த
ஜூம் இணைப்பை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் திரு ஜம்முல் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த ஜூம் இணைப்பு நடைபெறுவதற்கு மேலும் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இவ்வளவு நேரம் இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.